ரம்புக்கனை பகுதியில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு ஒருவார காலத்திற்கு இலங்கை முடங்கலாம். தொடர்ந்தும் எரிபொருளுக்காக மக்கள் வரிசைகளில். நாளை பதவி விலகுகின்றார் மகிந்த. பதவி விலகலின் பின்னால் உள்ள முக்கியமான சதி. கடும் மனவேதனையில் மகிந்த பதவி விலகல் தொடர்பில் கூறியுள்ள விடயம். உடன் அமலுக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு. ரம்புக்கணை காவல்துறை பிரிவில் காவல்துறை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த ஊரடங்கு உத்தரவு உடன் அமலுக்கு வரும் வகையில் மறு அறிவித்தல் வரை தொடரும் என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று ரம்புக்கணை புகையிரத கடவைக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஏற்பட்ட மோதல் நிலையை தொடர்ந்து காவல்துறையினரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்திருந்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவி வந்தது. தற்போது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளை முதல் ஒருவார காலத்திற்கு கர்த்தால் அனுஷ்டிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை தொடக்கம் இவ்வாறு கர்த்தால் அனுஷ்டிக்கப்படவுள்ளதாக 300-க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை முதல் இம்மாதம் 28-ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகள் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ள போதும் தொடர்ந்தும் பெருமளவான எரிபொருள் நிலையங்களில் மக்கள் வரிசைகளில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. நேற்றைய தினம் சிவெட்கோ எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து மக்கள் அனைவரும் கடும் கோபத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இருப்பினும் தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக வேறு வழியின்றி எரிபொருளை பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாளைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியில் இருந்து விலகி எதிர்பார்ப்பதாக செய்தி இலங்கையில் மிக வேகமாக பரவி வருகின்றது. அந்த செய்தியின் மூலத்தை தேடிய போது ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்துதான் குறிப்பிட்ட அந்த செய்தி கசியவிடப்பட்டிருப்பதை அறிய முடிகின்றது. மஹிந்த பதவி விலகுவதான செய்திகள் முன்னரும் பல தடவைகள் கசியவிடப்பட்டிருந்தன. மக்களின் அனுதாபத்தை தேடிக் கொள்வதற்காக போராட்டக்காரர்களை திசை திருப்புவதற்காக இதுபோன்ற செய்திகள் கசியவிடப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர். இலங்கையிலுள்ள ஒரு அரசியல் ஆய்வாளர் கூறியுள்ளார். இவற்றை பிளான்ட் நியூஸ் என்று அழைப்பார்கள் என்று குறிப்பிடுகின்ற அந்த ஆய்வாளர், திட்டமிட்டு இதுபோன்ற செய்திகள் உள்ளிருந்தே கசியவிடப்படுவது காலாகாலமாக அரசியல்வாதிகளினாலும் கொள்கை வகுப்பாளர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் கூறியுள்ளார். ஒவ்வொருவரினதும் கோரிக்கைக்காக பதவி விலகப் போவதில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியில் அங்கம் வகித்த சில அமைச்சர்கள் கூட விலகியின்றி விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் கடும் மனவேதனை அடைந்துள்ளேன். நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இதனாலேயே பதவி விலகுமாறு கூறப்படுகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கப்படும். பதவிகளை விட்டு விலகாது தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். உடன் அமலுக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 40 ரூபாயால் அதிகரிக்க பிரேமா நிறுவனம் அதன் விற்பனை முகவர்களுக்கு அறிவித்துள்ளது. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக பிரேமா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரம்புக்கணை பகுதியில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு ஒருவார காலத்திற்கு இலங்கை முடங்கலாம். தொடர்ந்தும் எரிபொருளுக்காக மக்கள் வரிசைகளில். நாளை பதவி விலகுகின்றார் மகிந்த. பதவி விலகலின் பின்னால் உள்ள முக்கியமான சதி. கடும் மனவேதனையில் மகிந்த பதவி விலகல் தொடர்பில் கூறியுள்ள விடயம். உடன் அமலுக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு.